ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பல பேர் வீட்டில் இருக்கிற சிங்க்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி அடைச்சிட்டு தண்ணி போகாமல் நிற்கிறத பார்க்குறோங்க. இது பல பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். எங்கள் வீட்லேயும் இந்த பிரச்சனை அடிக்கடி இருந்துச்சுங்க. அப்போ தான் டிவியில் ஹார்பிக் ட்ரெயின் எக்ஸ்போர்ட் பவுடர் பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேங்க. ஓகே, இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதை தாங்க இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டு சிங்க் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து நின்று அடைச்சிக்கோங்க. இப்படி தண்ணி நிற்கும் போதெல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிங்க் வழியாக போகிற பைப் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு பின்பக்கமாக இருக்குங்க. அதில் இருக்கிற அந்த அடைப்பை க்ளீன் பண்ணி விட்டுட்டு திரும்ப நாங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப எங்களுக்கு வந்துட்டே இருந்ததுங்க. இது எப்படியாவது முழுமையாக சரி செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்த்தேன். சரி, இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த பாக்கெட் பின்னாடி பார்த்திங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இதிலே போட்டிருக்குங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய தண்ணி நிற்குதுங்களா, இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடணும். ஒரு பாத்திரத்தில் இப்போ இந்த தண்ணி எல்லாமே நம்ம எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க, ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம முழுசாக இந்த தண்ணியை ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். ஒரு சொட்டு கூட இதில் தண்ணி இல்லை. இப்போது இந்த ஹார்பிக் ட்ரெயின் எக்ஸ்போர்ட் பவுடரை நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்குதுங்க. இது அப்படியே நம்ம இதில் கொட்டி விட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பாக்கெட்டில் இருக்கிற எல்லா பவுடருமே ஃபுல்லாகவே இந்த சிங்க் நடுவில் நம்ம கொட்டியாச்சு. அடுத்தது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஊற்றி விட்டுற வேண்டியது தான். இந்த பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 1 ஹவர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சிங்கை நான் பயன்படுத்தவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி எடுத்து அதில் ஊற்ற சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு 1 ஹவர் கழித்து தண்ணியை ஒரு நிறையாவே எடுத்துக்கிட்டேன். நிறைய சுத்தமான தண்ணி எடுத்து ஃபுல்லாகவே நல்லா ஊற்றி விட்டுட்டேன். பட் நான் மறுபடியும் இந்த சிங்கை பயன்படுத்தும் போது எனக்கு எந்த ரிசல்ட்டும் கொடுக்கல, தண்ணி போகாமல் அப்படியே தான் நின்றுது. எங்கள் வீட்டில் ஏன் இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நாங்கள் அடிக்கடி இந்த சிங்க் வழியாக போகிற பைப்பு க்ளீன் பண்ணுவோம். பட் வேலை இருந்ததுனால எங்களால் அதை க்ளீன் பண்ண முடியல. ஒரு 15 டேஸ் கிட்ட க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டது. எங்கள் வீட்டு சிங்க் வழியாக போகிற பைப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் இருக்கிறதுனால அதில் போய் எல்லாமே அடைச்சிக்கிச்சு. ரொம்ப ஹெவியான அடைப்பு இருந்ததுனால இந்த பவுடர் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. என்னோடய கேஸ் பார்த்திங்கன்னா அடைப்பு ஏற்பட்ட உடனே இந்த பவுடரை நம்ம கொட்டி இதே மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இந்த அடைப்பு சரியாகிடும்னு நினைக்கிறேன். நான் இந்த அடைப்பை எடுக்காமல் ஒரு 15 டேஸ் கிட்ட விட்டதுனால எனக்கு இது ஒர்க் ஆகலை. நீங்கள் அடைப்பு ஏற்பட்ட உடனே இந்த பவுடரை கொட்டி இதே ப்ராசஸை செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து அடைப்பு ஏற்படுதோ இல்லையோ ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை இல்லைன்னா 30 நாட்களுக்கு ஒரு முறையாவது இந்த பவுடர் பயன்படுத்தி வரும்போது அந்த பைப்பில் இருக்கிற அடைப்பு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. பைப்பில் அடைப்பு ஏற்படாமையும் நம்ம பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி சிங்கில் வந்து தண்ணி நிற்கிறதுக்கு முக்கியமாக காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கிச்சனில் பாத்திரம் கழுவும்போது எல்லாத்தையுமே வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் நம்ம கழுவ ஆரம்பிக்கணுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் மாவு பாத்திரம் கழுவும்போது அடியில் இருக்கிற அந்த மாவு பார்த்திங்கன்னா கரையாது, அது போயிட்டு அப்படியே அந்த பைப்பில் தேங்கி தேங்கி ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். நீங்கள் பயன்படுத்தும் போது தண்ணி போக வழி இல்லாமல் தேங்கி நிற்க ஆரம்பிச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு கழுனாலே இந்த பிரச்சனை வராது. இந்த ப்ராடக்ட் எனக்கு ஒர்க் ஆகலை, ஏன்னா அடைப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது கூட காரணமாக இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.